ஹை செல்லு குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த யூடியூபருடைய அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த யூடியூபருடைய கடைசி ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம்னு சொல்ல ஹீரோ அதுக்கு ஒரு ஐடியாவை சொல்றான். என்னன்னா ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் மாதிரி ஒன்று புக் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஏகப்பட்ட மணல் எல்லாம் கொட்டிட்டு ஸோ அந்த இடத்த ஒரு பீச்சுக்கான ஒரு இல்யூஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி ஸோ வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சு ஸோ அவனோட இறந்து போன டாக் மாதிரியே ஒரு டாகை கூட்டிட்டு வர. ஆனால் அவனுக்கு அந்த டாகை நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ என்னோட நாய் என்னாச்சு இறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு புதுசாக வந்து அந்த டாகை டச் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கூடவே அந்த யூடியூபரும் அதே இடத்துல வந்துட்டு இறந்து போயிட்டான். ஸோ அந்த யூடியூபருடைய அம்மா அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த யூடியூபரை என்ன கொண்டு போய் காமிச்சேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு ஹீரோயினுடைய தம்பி சொல்லியிருப்பாள் இல்லையா. அதனால அவன் என்ன சொல்கிறான், அந்த யூடியூபரை காமிச்சிட்டு அவனுடைய கடைசி ஆசையோடைய நிறைவேற்றத்தில் நானுமே ஒரு பங்கு வதிச்சேன், அதனால் உன்னை கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாருமே வச்சு மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்ட விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மாதத்துக்கான லாபத்தை எடுக்கலன்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அதுக்கப்புறமா ஆன்டி அப்புறமா அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே என்ன வேலையை விட்டு தூக்குங்க என்ன வேலையை விட்டு தூக்குங்க மற்றவங்களாம் இருக்கட்டும் சொல்ல ஹீரோ நான் யாரையுமே வேலையை விட்டு தூக்க போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் இதுக்கப்புறமா வரக்கூடிய மாதங்களில் நம்ம அதிகமாக வந்துட்டு லாபத்தை பார்ப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் யாரையுமே வேலையை விட்டு தூக்கலன்னு சொல்ல ஹீரோ எடுக்கா செம ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு தேங்க்ஸை சொல்ல ஹீரோவா நம்ம அவனுடைய தம்பியை பார்த்து இவன் ஒரு ஆள் மட்டும் தான் வேலை செய்ய மாட்டேன்றா, இவனை தான் முதல்ல நான் வேலை எடுத்து வந்துட்டு விட்டு தூக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காக்கல. ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் வந்துட்டு ஹீரோடைய அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு சாரி ஹீரோடைய அம்மா இல்லை ஹீரோடைய தாத்தா கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ஒரு டின்னர் ஒன்று இருக்குது வந்துருங்கன்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு ஹே சாரிடா என்னால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஹீரோனோட தம்பி கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் ஒரு ரேஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் யார் தோக்குறாங்களோ அவங்க மூணு நாளைக்கு ஹீரோயின் கிட்ட பேசக்கூடாதுன்னு ஹீரோடைய தம்பி தோத்து போயிடா. இப்போ நம்ம ஹீரோ மூணு நாளைக்கு நீ ஹீரோயின் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ தம்பிக்கு செம கடுப்பாகுது. டே அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா ஹானு ஹானுடைய அப்பா, மெங்கு மெங்குடைய அப்பா. மெங்கு வந்து பார்த்தீங்கன்னா மெங்குடைய அப்பா இருக்கா இல்லையா, அவர் தான் தாத்தாவுடைய செக்ரட்டரி. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தாத்தா என்ன சொல்றாரு மெங்கு கிட்ட, இந்த மாதிரி அந்த டாக்டர் கூட சேர்ந்து ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாலுமா சீக்கிரமா போய் பண்ணுன்னு சொல்ல மெங்குமே சரின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கு கிட்ட வந்து பேசுறா. இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோடைய தம்பி வந்திருக்கான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோடைய தாத்தா வர ஹீரோடைய வீட்டில் இருக்காரு போல இருக்கு. ஹீரோடைய தம்பி சொன்ன கேட்டோன்னே டே ஹானே உள்ளவா அப்படின்னு கூப்பிட, ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கா ஒன்றும் புரியவே இல்லை. இவன் என்னடா திடீர்னு வீட்டுக்கு வருவீங்களா எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா தாத்தா தான் ஹீரோயிடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ எங்கப்போ உன்னோட டாக்டர்னு கேட்டிருப்பாரு போல இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் ஹீரோடைய வீட்டுக்கு வந்தால் ஹீரோ வந்துட்டு அமைதியாக தாத்தா உள்ளே இருக்காருன்னு சொல்ல ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ தாத்தா நம்ம ஹீரோடைய வந்துட்டு உடம்பு கண்டிஷனை பற்றி கேட்க நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுடைய கண்டிஷனை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட. தாத்தா உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோடைய தம்பி இங்கே தான் இருந்தான்னு சொல்ல ஹீரோவுக்கு தம்பி இருக்கானா எனக்கு தெரியாதே தாத்தா அப்படின்னு சொல்ல உன் தம்பியுடைய பேர் என்ன நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க வர டக்குன்னு நம்ம ஹீரோ டாகை கூப்பிட்டுறான். ஹீரோயின் டாக கிட்ட பேசுறதுல அந்த தம்பின்ற விஷயத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு செக் பண்ண தாத்தா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு எதுவும் செக் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ இல்லை தாத்தா எக்யூப்மெண்ட்ஸ் என்னோட ரூமில் இருக்குன்னு ஹீரோயினை கூப்பிட்டு போவ தாத்தா உள்ளுக்குள்ள சிரிக்கிறாரு. ஓ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சிரிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயினை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய தம்பி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மறைஞ்சிட்டு இருந்திருப்பாம்பல இருக்கு, ஏன்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திட்ட சரி நான் கிளம்புறேன் தாத்தான்னு ஹீரோடைய தம்பி கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ட் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன தாத்தா உங்களுக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கா ஆமாம்மா எனக்குமே பிரச்சனை இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ஹீரோடைய அப்பாவுக்குமே அந்த பிரச்சனைலாம் இருக்குதுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா தாத்தான்னு சொல்ல இப்போ தாத்தா உடனே பேசாமல் நீ இந்த வீட்டிலே இருந்து கையம்மா நாலு பின்ன ஹீரோக்கு எதாவது பிரச்சனை தான் நீ எப்படிமா ஓடி வர முடியும் பேசாமல் இதே வீட்டில் தங்கி கைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்ல இப்போ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் கோவம் வருது. ஹீரோவுக்குமே வந்துட்டு தாத்தா கம்மன் இருங்க தாத்தான்னு சொல்ல தாத்தா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை நீ இங்கே தங்க ஓகேவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி தாத்தா என்னன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்க பார்க்குறாரு. இங்கே வந்துட்டு மெங்குடைய அப்பா கேட்குறாரு மெங்கையும் டாக்டர் கூவையும் ப்ராஜெக்ட் விஷயமா சேர்த்து வச்சதும் இதுக்காக தானே தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சிரிக்க மெங்குடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விருப்பில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் எங்கள் தங்கத்தில் விருப்பம் இல்லை இப்போ நம்ம ஹீரோயினை எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீரோடைய தம்பி வந்தால் ஹீரோயினுடைய அம்மா அப்பா எப்படி ஒத்துப்பாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த மாதிரி சொல்ல ஹீரோயினுடைய ஆன்ட்டிக்கா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தங்க போகிறது நினச்சி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நான் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் வேணாம் வேணாம் நானே போயிட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அந்த
நம்ம ஹீரோடைய தம்பி ஹான் இருக்கான். ஹான் வந்துட்டு ஹீரோனுடைய அம்மா அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா சமைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க மனசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈர்த்து டம்பல் இருக்கு. அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு ஹானை ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பிளே பாயை. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டில் தங்குறத பற்றி சொல்ல, உடனே ஹீரோயினுடைய அம்மாவுக்கு சமக்கவும் வருது. ஹானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அது எப்படி ஒரு ஆம்பளை பையனுடைய வீட்டில் போயிட்டு நீ தனியாக இருப்பேன், அதெல்லாம் முடியாது, ஹான் பாரு எவ்வளோ நல்லவனாக இருக்கான், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹான் பக்கமே சாஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவா, நம்ம பொண்ணு எதாவது முடிவு எடுத்தானா அது கரெக்டாக தான் இருக்கும், நீ போய் தங்குமா போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட, நீங்கள் தான் அவளுக்கு செல்லத்தை கொடுக்க கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் எங்கே வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணதுன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இந்த சோஃபாலே நீ நைட்டு படுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டாகுடைய ரூமு கூட்டு வந்து, இதனோட டாகுடைய ரூமு ஒன்னால் இங்கேயும் தங்க முடியாது, இது என்னுடைய ரூமு ஒன்னால் இங்கேயும் தங்க முடியாது, பேலன்ஸ் இருக்கிறது ஸ்டோர் ரூம் மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்கிறா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹாலில் என்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு மாறி ஆயிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் இங்கே வந்து போகணும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே அந்தந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோக்கா இதை பார்த்து பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்துட்டு மெங்கும் டாக்டர் கூவும் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு இதுக்காக ஒரு டிவி ஷோக்காக வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற காம்பேரிங் வந்துட்டு நம்ம டாக்டர் கூ கிட்ட ஏடா கூடமாக கேள்வி கேட்க, மெங்கு கடுப்பாயி எங்க கேள்வியை ஒழுங்காக கேளுங்கன்னு சொல்ல, நான் வேணா எந்திரிச்சிடுறேன் நீங்கள் வேணா உட்காந்து பேசுறீங்களான்னு சொல்லி சொல்ல, அவ்வளோதான் டாக்டர் கூ கடுப்பாயி அந்த டிவி ஷோவே வேணான்னு சொல்லிட்டு மெங்க வெளியே கூட்டிகிட்டு வந்து மெங்க கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறாரு. மெங்க கூப்பிட்டுக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஊர் சுத்தத்துக்காக கிளம்பிட்டாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு மெங்குடைய வந்துட்டு மைண்ட் செட்டை மாற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரி கோவத்தில் இருந்திருப்பா. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இது எங்கள் அம்மா செஞ்ச ஊருக்கா இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, ஹீரோ வேணான்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு சொல்ல, ஸ்மெல்லு ரொம்ப கேவலமாக இருக்குது ஆனால் ஊருக்காவோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பாட்டில் பார்க்க, அது ஒரு வருஷத்துக்கான ப்ரெஷர் பண்ண ஊருக்கான இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோ கடுப்பாய் வாயெல்லாம் கொப்பிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ மவுத் ஃப்ரெஷ்னர்னு எடுத்து வாயில் பட்டது. ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பல இருக்குது. இந்த பாட்டில் எதுக்கு ஃபேஸ் வாஷை ஊற்றி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை அந்த பாட்டில் காலியாக இருந்தது அதனால தான் ஊற்றுறேன்னு சொல்ல, ஹீரோ கடுப்பாயிடுறான். ஸோ இப்போ அப்படியே நைட் டைமில் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு பேய்னா ரொம்ப பயம் பல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினா பேய் படத்தை போட்டு வச்சுக்கிட்டு வா பார்க்கலாம் பார்க்கலான்னு ஹீரோவை போட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவும் கெத்த மைட்டை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து படத்தை பார்க்குறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே செம்மையாக பயப்பட இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிடுறாங்க. இப்போ நைட்டு ஃபுல்லாக பேய் படத்தை பார்த்து ஒழுங்காக தூங்காத நம்ம ஹீரோவுக்கு அவன் ஃப்ரெண்டு இறந்து போனா இல்லையா, அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்யூஷனாக வந்துட்டு போவேன். இப்போ மெங்குடைய அப்பா இருக்கார் இல்லையா, தாத்தாவுடைய செக்ரட்டரி, அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்துட்டு உன் கூட தங்குறா இல்லப்பா, நம்ம சீக்ரெட் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, அந்த மாதிரி சீக்ரெட் ஏதாவது தெரிஞ்சிட போதுன்னு சொல்கிறாரு. இவர் என்னத்தை சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு வார்டோப் ஒன்று வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க, ஹீரோ திட்டுறான், நீ ஏன்னா இது உன் வீடு நினச்சிட்டு இருக்கா, நீ மட்டுக்கு வார்டோப்லாம் வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இவன் ரூம்குள்ளே போவேன். அங்கே ஹீரோடைய துணி எல்லாம் பெட்டில் போட்டிருப்பாங்கள இருக்கு. அவன் பெட்டில் போட்ட துணி எங்கன்னு கேட்க, ஹீரோயின் இல்லை நான் அதெல்லாம் மடிச்சு எடுத்து வார்டோப்பில் வச்சிட்டேன்னு சொல்ல, ஹீரோ பிடிச்சி செம்மையாக திட்டிடுறான், உன்னை யார் அதெல்லாம் டச் பண்ண சொன்னது, இது என்ன ஓ வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுட்டு வார்டோப்புக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒடுக்கிறான். அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலி சின்ன வயசில் தாத்தாவுடைய பேரன் தான் வந்துட்டு இறந்து போயிருப்பான். இப்போ இருக்கிற நம்ம ஹீரோ தான் அந்த மீனவ பையன் போல இருக்கு. இந்த விஷயத்தை தான் சீக்ரெட் சீக்ரெட்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவனுடைய லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வெளியே நம்ம ஹீரோயினை வேற திட்டாங்க இல்லையா. ஸோ ஹீரோயின் அழுதுகிட்டு இதுக்கப்புறம் இவன் திங்ஸை தொடரனா பாரு, இல்லை இல்லை இதுக்கப்புறம் இவன் வீட்லேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஹேண்ட்பேக்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. டாங் வேற ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, இங்கே பாரு பாவம் வா நம்ம போய் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ வேற முட்டி முட்டி வெளியே கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அவங்க கூடவே இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். வெளியே செம்ம இடி இடிக்குது, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோக்கா ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாயிடுது, என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை நம்ம அந்தளவுக்கு திட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணா. ஹீரோயின் காலை காலை கட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் கடுப்பாயி என்னால் உன் கூட இப்போ சண்டெல்லாம் போட முடியாது, ஃபோனை வையின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு உட்காந்து செம்மையாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா கரெக்டாக இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாப்ல. வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி வா போகலான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் உன் திங்ஸையும் தொடமாட்டேன், உன் வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்ணுறான், கையில் வச்சுருக்க கொடையை எடுத்து கீழே போட்டுட்டு ஹீரோயினை தலையக்கா வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடா, போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டுவான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயினுக்காக இன்ஜினி ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோவே அந்த வார்டோப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பண்ண மாட்டேன்னு சொன்ன வார்டோபே ரெடி பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்ஜினியும் போட்டு குடிக்க, அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அதை குடிச்சிக்கிட்டே யோசிச்சு பார்க்குறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு தான் கடமுடா இருக்கான், உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இன்ஜினி எல்லாம் குடிச்சிக்கிட்டு நைட்டு தூங்குறப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்தான் இல்லையா, அதை பற்றியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்ஸ்
எல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போவா. ஆனா இன்னுமே ஹீரோ ரூமை விட்டு வரல. ஹீரோயின் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமுக்கு போனா, நேத்து நைட்டு ஹீரோ வந்து மலையில் நினைஞ்சா அவனுக்கு உடம்பு முடியல. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஆண்டி கால் பண்ணிக்கிட்டே வந்துட்டு, இந்த மாதிரி ஹீரோ நானும் வரமாட்டோம், ஏன்னா அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்ல ஆண்டி சந்தோஷப்படுறாங்க. டீன் டாக்டர் கேட்கிறார், நீங்க ஏன் சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்ல, ஆமா பாரு ஹீரோக்கு உடம்பு சரியில்ல, எப்படியும் ஹீரோயின் கூட அவன் ஒன்னா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு இமேஜினேஷன் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம ஹானுக்கா, ஐயையோ எனக்கு வயிறு வலிக்குது, நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஆண்டி உன்னை வாட நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்ல, இல்ல இல்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி கூட அவன் வெளியே கிளம்புறா. அவனுக்கு வயிற்று வலியெல்லாம் இல்ல, ஹீரோடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சூப்பர் எல்லாம் ரெடி பண்ணா. ஆனா நம்ம ஹீரோ மறுபடியும் பிடிச்சி திட்டி விட்டுறா, நீ ஒன்னும் என்ன பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வெளியே வந்துடுறாங்க கோவத்துல. ஆனா நம்ம ஹீரோ என்ன இவ கிளம்பணும்னே போயிட்டாலோ அப்படின்னு யோசிக்க ஹீரோயின், ஐயோ என்னதான் இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டை நம்ம தனியா விட்டு வந்திருக்க கூடாதுன்னு அவங்க யோசிக்கான். ஸோ கொஞ்ச நேரம் போதே ஹீரோவுமே வீடு ஃபுல்லா நம்ம ஹீரோயினை தேடி பார்த்துட்டு, வீட்டில் அவ இல்ல சரி கிளம்பிட்டாப்பல இருக்குன்னு சொல்லிட்டு பசிக்குதே சரி அவ செஞ்ச சூப்பையாவது செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கலான்னு வரக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோயின் கதவை திறக்க ஹீரோ பயந்துடுறான். சூப்பைய அவன் மேலே ஊட்டிக்கிட்டு ஹீரோயின் சாரி சாரி நானே போயிட்டு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போவ. காலிங் பெல் அடிக்குது. ஹீரோ போய் பார்த்தா ஹீரோடைய தம்பி தான் சம கோவத்தில் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யாரு அப்படின்னு வெளியில வர, ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் வந்திருக்காங்க, எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போட்டால் பிடிக்காது, ஹேண்டில் தவை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கதவை திறந்துட்டு, இங்கே பாருறா அடிக்கடி இங்கே வந்தனா நீ தான் என் தம்பின்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டு ஒழுங்கா இங்கேருந்து போடான்னு சொல்ல ஹீரோடைய தம்பியா, டே என்னடா பண்ணுற நீ மட்டும் தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா, என்னெல்லாம் இதை அலோவ் பண்ண முடியாதுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோடைய தம்பி அங்கேருந்து கோச்சிட்டு போவேன். ஹீரோவா அப்புறமா வச்சுக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்ப. தாத்தாவுக்கு எதுவும் உடம்பு முடியல போல இருக்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. தாத்தாவுடைய ஃப்ரெண்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு தாத்தாவுடைய ஃப்ரெண்டை மெங்கு தான் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிக்காது போல இருக்கு, எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் பிடிக்காதுமா, எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னொன்னே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஹீரோ நினப்பு தான் வருது மெங்குக்கு. உடனே ஹீரோடைய வீட்டுக்கு ஹோட்டல்லேருந்தே சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு உடம்பு இல்லை இல்லையா, ஸோ நல்லா நாக்கு குருசியாக சமைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு அவங்க பாட்ஸ் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோடைய வீட்டுக்கு இது ஹோட்டல்லேருந்து சாப்பாடுலாம் வந்தோடனே ஹீரோ மெங்கு கிட்ட கால் பண்ணி கேட்க, மெங்கு தாத்தாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை ஒரு ரூம்குள்ளே மறைய வச்சு சொல்லிட்டு, ஸோ அவருக்கு தேவையான வந்துட்டு ஏற்பாடுலாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா வெஸ்டர்ன் சாப்பாடுலாம் வச்சு நல்லா ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன். மெங்குமே வந்துட்டு தாத்தாவுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர, ஆனால் அவரும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்காரு. வெஸ்டர்ன் சாப்பாடை பார்த்தோன்னே மனுஷனுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. ஹீரோ இதை நல்லா நோட் பண்ணிடுறான். உடனே தாத்தாவுடைய ஃப்ரெண்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறப்பான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வர, ரெஸ்ட் ரூமுக்கு போகாமல் தவறுதெல்லாம் நம்ம ஹீரோயின் மறைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே நுழைஞ்சிடறாரு. அங்கே நம்ம ஹீரோயின் பாட் சமையல் வச்சுட்டு இருக்கதை பார்த்த தாத்தாவுக்கு செம்ம வந்துட்டு ஆசையாயிடுது. தாத்தாவுடைய ஃப்ரெண்டுக்கு அவர் உள்ளே வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு, ஹீரோ மறைச்சி வச்சிருக்கான் போல இருக்குன்னு, ஏம்மா நீ இங்கேயாம்மா இருக்க, நான் வேணா இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துக்குமான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு மெங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவருக்கு வெஸ்டர்ன் ஃபுட்டுனா பிடிக்காத போல இருக்கு, முகமே மாறிடுச்சு பாரு, அப்புறம் இன்னொன்று ஒன்று நான் என்றைக்குமே உன்னை லைக் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். பிகாஸ் ஏன்னா இவன் சின்ன வயசு ஹீரோவே கிடையாது இல்லையா, இவ லவ் பண்ணது ஹீரோ வந்துட்டு, ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு தாத்தாவுடைய பேர் என்ன, இப்போ இருக்கிறது நம்ம மீனவ ஹீரோ இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உள்ளையா இந்த தாத்தாவா நம்ம தாத்தாவுடைய ஃப்ரெண்டா ஹீரோயின் கூட உட்காந்து நல்ல பாட் சமையல சாப்பிட்டுட்டு இருக்கா. போனவரை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு மெங்கு தேடி வந்துடுறான். அவ்வளோதான் இப்போ ரூம்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துறான். அவளுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. ஸோ இப்போது அவளை மறுபடியும் கொண்டாந்து ஹோட்டல் ரூமில் விட்டுட்டு மெங்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தாத்தாவுடைய ஒரிஜினல் பேரை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மெங்கு கையில் சும்மா வந்துட்டு விளையாட்டாக ரிங்கெல்லாம் போட்டிருப்பாம்பல இருக்கு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்போ மெங்கு நம்ம டாக்டருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமான்னு சொல்லிட்டு டாக்டருடைய வீட்டுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்கான். சின்ன வயசில் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் போட்டு விட்டான் தெரியுமா, ஆனால் இப்போ அவன் ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், அவன் ரொம்ப மாறிட்டான், ஒரு பொய்க்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெங்கு ஓவராக சரக்கச்சிட்டு இருக்கான். டாக்டர் தடுக்க பார்க்குறாரு, ஆனால் இந்த மெங்கா அழுதுகிட்டே சரக்கடிச்சுக்கிட்டே அவன் மட்டுக்கு மட்டையாக வரா பாருங்க. சரி இவ்வளோ தூக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் பக்கத்தில் போனால் என்ன நினைச்சான்னு தெரியல, டாக்டரை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். டாக்டர் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவார், அவருக்குமே பிடிச்ச பொண்ணு இல்லையா மெங்கு, அவருமே சேர்ந்து கிஸ் பண்ணிடுறேன். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலைல விடியுது, ஆனால் எந்த தப்பு தந்தாவும் நடக்கல, பட் ஆனால் மெங்குக்கு ஞாபகம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி கிஸ் பண்ண விஷயம் அவ்வளோதான். இப்போ இவன் வெளியே வந்து நம்ம டாக்டர் வந்துட்டு சமைச்சு வச்சிருக்கான். பட் இருந்தாலும் சாப்பிட்டு போன்னு சொல்கிறார், ஆனால் இவன் இல்லவே இல்லை வேணாம் நேற்று நைட்டு நான் குடிச்சு ஏதோ பண்ணிட்டேன், தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இவன் வெளியே வந்துடுறா. பண்ணது இவ தப்பு, ஆனால் இவன் டாக்டரை வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுடுன்னு பேசிட்டு வெளியே வர, இங்கே ஹீரோடைய வந்துட்டு ஃப்ரெண்ட் சாரி தம்பியா இவனா அவனோட ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஹீரோயின் என்னை விட்டு போயிடுவாப்பில் இருக்கு, ஹீரோ கூடவே அவ இருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா,
ஒரு கேமிங் டிக்கெட் மாதிரி ஒன்னு ரெண்டு எடுத்து கையில கொடுத்து, நீ வேணா வந்துட்டு ஹீரோயின் இந்த இடத்துக்கு கூட்டு போய் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு 10 டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி 10 டிக்கெட்டை வாங்கிக்க, இந்த மந்த்ல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம இதெல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு ஹீரோயின் ஹீரோ வச்சுக்கிட்ட அவங்களுடைய மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் வச்சுட்டு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய தம்பி என்கிட்ட வந்துட்டு ஹாரர் கேமுக்கான டிக்கெட்ஸ் இருக்கு, நம்ம வேணா அங்க போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. கட் பண்ணா ஹாரர் கேம் ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்கான், ஒரு வந்துட்டு இருட்டான ரூம்ல உங்களை எல்லாருமே போட்டு அடைச்சு வச்சிடுவோம், அங்க இருந்து எங்களுக்கு ஒரு சாவி ஒண்ணு வேணும், அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும், ஆனா அந்த இடத்துல நிறைய சாம்பிஸ் எல்லாம் இருக்கும், அதுங்க கிட்ட இருந்து நீங்க வந்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஹீரோடைய தம்பி என்னடா, சாம்பிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்துருவாங்க, எப்படியும் பயந்துட்டு நம்மள கட்டிபிடிப்பாங்க, அது ஒரு ரொமான்ஸா மாறும் தான் அவன் பண்ணிருப்பான், ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த சாவியை தேடி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி மட்டும் இன்னும் ரூம்லயே சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மெங்க என்ன பண்ணா, வேணும்னு நம்ம டாக்டர் கிட்ட கொஞ்சம் சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்கான், டாக்டருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, சோ இப்போ என்ன சொல்றா, நான் ஹீரோவை தான் லைக் பண்ணேன், ஏதோ குடிச்சிட்டு தெரியாதனமா பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என் பக்கத்தை நீங்க நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டரை பிடிச்சி திட்டிட, டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து ஒன்னு லான்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கூடும், நம்ம ஹானுடைய அப்பா அதாவது நம்ம ஹீரோடைய அங்கிள் இருக்கா இல்லையா, அவரா நீ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டாக்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை மட்டும் பாரு, மருந்தை லான்ச் பண்ணுமா வேணாமான்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன், அந்த மருந்தை லான்ச் பண்ணி தான் அவன் சொல்ல, உடனே டாக்டருக்கு கோவம் வந்துடுது, எங்க நாங்க இவ்வளவு சொல்றோம் ஆனா நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க, சரி நான் வேலையை விட்டே போயிட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் வேலையை விட்டுட. சோ இப்ப இந்த விஷயம் நம்ம மெங்குக்கு தெரிய வந்து பாருங்க, மெங்கு என்ன நினைச்சுக்கிறா, ஒரு வேலை நம்ம திட்டினதுனால தான் டாக்டர் வேலையை விட்டு போயிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ண, ஆனா அவர் போன் எடுக்கவே இல்லை, அவரா நம்ம ஹீரோ கிட்ட இருக்காது, இந்த மாதிரி உங்க அங்கிள் அந்த மருந்தை லான்ச் பண்ணியே தான் தீருவன்னு சொல்றாருன்னு சொல்ல, ஹீரோ உடனே அவர் அந்த மருந்தை லான்ச் பண்ணியே தீருவாருன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க, அதை காசை வச்சு சரி பண்ண வேண்டியதானே, நீ ரொம்ப பெரிய பணக்காரன் தானேன்னு சொல்ல, டாக்டருமே வந்துட்டு ஆமா காசை வச்சு ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோ இல்ல இல்ல காசை வச்செல்லாம் இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் நான் வேணா இந்த பிரச்சனையை சரி பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் யாரோ ஒரு டாக்டர் தேடி போறாங்க, அந்த வீடா செமையா பாலணிஞ்சு போய் கிடக்குது, ஹீரோடைய தம்பி தான் ஹெல்ப்புக்கு கூட்டு போறாங்க, அந்த வீடு ஃபுல்லா ஒட்டடி அடிச்சு போய் ஒரு மாதிரி பாசு பிடிச்ச மாதிரி கிடக்குது, இப்ப ஹீரோயின் அந்த வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு டாக் வந்து கத்துது பாருங்க, நம்ம ஹீரோயின் அவங்க தம்பியுடைய ஹெல்ப் மூலமா அந்த டாகை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருடைய டாக், ஹீரோக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க விஷயம், சோ இதெல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல ரிவீல் ஆகும், சோ அதெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட பை, சீ யூ.